இப்போ தென் நம்ம அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், மார்னிங்கே வந்துடுறோம், நம்ம எதுவுமே சாப்பிடல அப்படின்னா எங்களுக்கு நிறைய வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது, காஃபி மிஷின்ஸ் இருக்குது, அண்டு ஸ்நாக்ஸ் மிஷின் இருக்குது, நம்ம அங்கே வந்து சூஸ் பண்ணி எதாவது வாங்கி பை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாலும் நம்ம காலேஜ் சரௌண்டிங்ஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அங்கே எல்லாமே நமக்கு மினிமமான ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மினிமம் ரேட்லேருந்தே கிடைக்கும், நம்ம அதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது டவுட்னா கூட நம்ம ரஷ்யன்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் ரஷ்யன்ஸ் ரொம்ப ரூடாக இருப்பாங்கன்னா, அது கிடையவே கிடையாது. நிறைய பேர் ரொம்ப வந்துட்டு நம்ம கூட ரொம்ப இந்தியா இந்தியன் பீப்புள்ஸ் அப்படின்னாலும் ரொம்ப அப்ரோச் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க, நமக்கு எதாவது ஹெல்ப்னா கூட பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம காலேஜ்லேயே நமக்கு வந்து ரஷ்யன் வாலண்டியர்ஸ் யங்கர் பீப்புளை வந்து நமக்கு கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம எந்த டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், எங்கேயாவது வெளில போகணும், ப்ளஸ் நம்ம அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கள ஹெல்ப் கேட்கலாம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்க்க போனோம் அப்படின்னா இங்கே நிறைய கல்ச்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட் நடக்கும், நிறைய ஃபெஸ்ட் நடக்கும், எல்லாத்துலேயுமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த ஒரு இதுலையுமே வந்துட்டு நம்ம இது பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்றது யோசிக்க வேண்டாம், எல்லாத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ நிறைய பேர் டான்ஸ் வந்து ஒரு விருப்பமாக இருக்கலாம், ஸோ நீங்கள் வந்து கல்ச்சர் டீமில் வந்து சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் ஆடலாம். ப்ளஸ் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை ப்ளே பண்ணலாம். வாட் எவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும். தென் ட்ரான்ஸ்போர்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப சீப் தான். நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போகணும், நிறைய மால்ஸ் இருக்குது, நம்ம வந்து என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அங்கே போகலாம். அண்ட் தென் இங்கே வந்து இந்தியன் ஃபிலிம்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம ஊரில் நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எந்தளவுக்கு நம்ம ஸ்டடீஸ் மேல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த வைஸ் பார்க்கும்போதும் இங்கே இந்தியன் ஃபிலிம்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும், ஸோ நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இன்டர்நெட் பற்றி பார்க்கலாம். வைஃபை வந்து எப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, காலேஜில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் தென் நிறைய பப்ளிக் வைஃபை நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நெட் வைஸில் நமக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, அன்லிமிட்டட் நெட் கிடைக்கும் நமக்கு. சம்மரில் வந்து ரஷ்யா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணலாம், நிறைய பார்க்கலாம். அண்ட் தென் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சீப் தான் இங்கே, உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்கும், பஸ் அவைலபிலிட்டி இருக்குது, டாக்ஸி அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதில் எதாவது ஹெல்ப் வேணா கூட நீங்கள் வந்து ரஷ்யன் வாலண்டியர்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம், உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்க்கும்போதும் நம்ம சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை எல்லோரும் பயப்படாங்க, நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க இங்கே படிக்கிறதுக்கு, அவங்க வீட்டிலலாம் யோசிக்கிறது சேஃப்டி இருக்குமா, கண்டிப்பாக சேஃப்டி இருக்கும், நீங்கள் நம்பி இங்கே வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரஷ்யா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு கண்ட்ரி தான். அண்ட் தென் பார்க்கும்போது நம்ம காலேஜ் வைஸ் பார்க்கும்போதும் இங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு 24/7 சர்வேலன்ஸ் இருப்பாங்க, அந்த நம்ம ஹாஸ்டல்லையும் அதே இருக்கும். அண்ட் தென் நம்ம இங்கே என்ட்ரி ஆகும்போதுமே நமக்கு ஸ்டூடெண்ட் கார்டுன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க, பேங்க்கில் வந்து அவங்களே அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்து அது மூலமா சென்சார் ஒன்று மேக் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம காலேஜ்குள்ளே உள்ள இன் அண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ண மட்டும் தான் முடியும், ஸ்டூடெண்ட் வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால் மட்டும் தான் காலேஜ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக முடியும், எல்லா பீப்புளாலும் ஆக முடியாது. அண்ட் தென் பார்க்கும்போதும் இங்கே நிறைய வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது, அண்ட் தென் கஃபே இருக்குது. கஃபே நமக்கு போகிறோம்னா கஃபேயில் ரொம்ப சீப்பான நமக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும், நம்ம அங்கேயும் அதே நம்ம பார்த்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம்.